ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா வட காஞ்சி பத்தி பார்க்க போறோம். வட காஞ்சி எத்தனை பேர் விசிட் பண்ணிருக்கீங்கன்னு தெரியல. அது வந்து மிகவும் அற்புதமான ஒரு கோயில். கண்டிப்பா வாழ்நாள்ல ஒரு வாட்டியாவது வட காஞ்சியை விசிட் பண்ணியாகணும். ஒரு சமயத்துல மகா பிரளயம் உண்டாச்சு. இந்த உண்டான பிரளயத்தினால எல்லா இடமும் நீர்ல மூழ்கி போய் ஒரே ஒரு இடம் மட்டும் மிச்சம் இருந்தது. மூழ்காம மிஞ்சி இருந்த இடம் தான் மீஞ்சூர்னு பெயர் மாறிச்சு. பக்கத்துல இருந்த ஏரி பொன்னை போல மினுமினு இருந்ததுனால அதுக்கு வந்து பொன் ஏரின்னு பேர் வந்தது. முழுமுதற் கடவுள் ஈஸ்வரன் இந்த ஊர்ல இருந்துதான் உலகை படைக்க தொடங்கினார்னு புராணங்கள் சொல்லுது. சுமார் 800 வருஷத்துக்கு முன்னாடி இங்க இருந்த பக்தர்கள் எல்லாரும் காஞ்சிபுரம் போய் ஸ்ரீ காமாட்சி அம்மனையும் ஏகாம்பரநாதரையும் வழிபட தொடங்கினாங்க. நம்ம ஏன் காஞ்சிபுரம் போய் தரிசிக்கணும், நம்ம ஊர்லயே கோயில் கட்டி இங்கேயே தரிசிக்கலாமேனு கோயிலும் கட்டினாங்க, தரிசனமும் பண்ணிட்டு வராங்க. இந்த கோயில்ல இப்போ 5 நிலை ராஜகோபுரமும் 2 பிரகாரமும் உண்டு. வெளி பிரகாரத்துல முருகர் சந்நிதி, காசி விஸ்வநாதர் சந்நிதி, விநாயகர் சந்நிதி, சண்டிகேஸ்வரர் சந்நிதி, பைரவ சந்நிதி, நவகிரகங்கள், கோபுரத்து அருகில் சூரிய சந்திரர்கள் எழுந்தருளி இருக்காங்க. உட்பிரகாரத்துல நர்த்தன கணபதி, தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், பிரம்மா, துர்கை ஆகியோர் எழுந்தருளி அருள் புரிஞ்சிட்டு வராங்க. இந்த கோயில்ல சிறப்பு என்னன்னா ஆண்டுதோறும் நடைபெற்ற சித்ரா பௌர்ணமி, கேட்டம் வரம் தரும் முருகப்பெருமானுக்கு வைகாசி விசாகம், ஆணியில நடக்கிற ஆணி திருமஞ்சனம், ஆடியில நடக்கிற அம்பாள் வழிபாடு, ஆவணியில சதுர்த்தி, புரட்டாசியில நடக்கிற நவராத்திரி, ஐப்பசியில அன்னாபிஷேகம், கேதார கௌரி விரதம், சஷ்டி லட்சார்த்தனை, கார்த்திகை தீபம், மார்கழி ஆருத்ரா தரிசனம், தைப்பூசம் ஆகிய உற்சவம் வந்து ஆண்டு முழுவதும் நடந்தாலும் பங்குனியில உத்திர நட்சத்திரல கடைசி நாள்ல நடைபெற்ற பிரம்மோற்சவம் ரொம்ப சிறப்பு பெற்றது. இந்த பிரம்மோற்சவம் 12 நாள் நடைபெறும். இதுல 3, 5, 6, 10 நாள்ல வந்து இரவு பஞ்சமூர்த்தி வழிபாடு நடைபெறும். பங்குனி உத்திரத்துல திருக்கல்யாணம் நடைபெற்ற முக்கிய கோயில்ல இந்த கோயிலும் இந்த வருஷம் மார்ச் 17 உற்சவம் தொடங்கி இருக்கு. 22 அதிகார நந்தி விழாவும், 24 தேரோட்டமும், 26 மாவடி சேவையும், 27 பங்குனி உத்திர திருக்கல்யாணம் நடைபெற உள்ளது. இந்த பங்குனி உத்திரத்துல பக்தர்கள் அனைவரும் கலந்துகிட்டு அம்பாள் ஈஸ்வரனோட அருள பெற வேண்டுமாய் வேண்டிக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு ஆன்மீக வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.